அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள்னு பார்த்தீங்கன்னா அது ரெடியாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வரியாக வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்க தரப்புலேருந்து அது ரெடியாக ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து மாவட்ட வரையாக அப்டேட் வந்து ஸோ கொடுக்க போகிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து யாருக்கு வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது, யாரெல்லாம் இது வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ எதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே ஸோ எடுத்திருக்காங்க. அந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் ஒரு ஸோ 10 மந்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணிருக்கோம் இல்லையா. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 29 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இருக்கிற மாவட்டங்களுக்கு தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணாமல் வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ எதனால் வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணாமல் வந்து இருக்காங்க அப்படின்னு வீடியோவில் ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிக்காக தான் ஆல்மோஸ்ட் அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரிசல்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணுறோம் இல்லையா. அதுக்கான ரிசல்ட்டை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வரியாக வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு கூட்டுறவு சங்க தரப்புலேருந்து தகவல் வந்து ஸோ வெளியே இருக்குது. ஆனால் ரிசல்ட் இன்றைக்கி வந்து சில மாவட்டத்தில் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. யாருக்கெல்லாம் அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேனி, ஸோ தருமபுரி, மதுரை இவங்களுக்கெல்லாம் ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு வந்துருக்கு. ஆனால் கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து இந்த மந்த் இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு வந்துருக்கு. ஸோ இருந்தாலும் ஜியோத்தருக்குள்ளே அப்டேட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த அக்டோபர் வந்து 12ஆம் தேதிக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து ஜியோத்ரே வந்து இருக்குது. இருந்தாலும் டவுட் இருக்கு இல்லையா, இதில் வந்துக்குள்ளே வந்து அப்டேட் பண்ணுவாங்களா அப்படின்னு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கும் ஸோ வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஸோ அப்டேட் பண்ணலை ஸோ அப்டேட் வந்து ஸோ பண்ணலை அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மந்த்துக்குள்ளே எக்ஸன் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிசல்ட் பொறுத்தவரை கொடுத்துருவாங்க. இருந்தாலும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க வந்து அப்டேட் கொடுக்குறாங்களா அப்படின்னு வந்து. இருந்தாலும் அந்த ரிசல்ட்டு என்றைக்கும் ஒரு 2 மாதத்துக்குள்ளே அப்டேட் ஆகலாம் அப்படின்னு ஒரு கூட்டு சங்க தரப்புலேருந்து ஒரு தகவல் வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிசல்ட் வந்து எல்லாருமே ஸோ தகுதியால் தான் எடுத்திருக்காங்களா, நேர்மை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது இல்லையா. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸோ தகுதியானவங்க தான் நேர்மையர்மையில் தான் ஸோ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருமே எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த 10th 12th 1000 மார்க் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். இருந்தாலும் இந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்முகத் தேர்வு ஆட் பண்ணுங்க, அது மூலமாக தகுதியானவர்கள் எல்லாமே எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து செலக்ட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்டில் தான் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்துருச்சு அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஸோ உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்து வரும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து என்றைக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ப்ராப்பராக நீங்கள் வந்து ஸோ தெரிஞ்சுக்கனாலே முடித்தாலே போதும், இந்த இந்த வேலை வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக கிடச்சிக்கும். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கும் சில மாதத்து அப்டேட் வந்து ஸோ வெளியாக போகுது. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.